கடிகன பதிவர அருளினல் மிக கொடை வடிவினர் பயில் வழி வளமுற இடையேவேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புதுயுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷே. தினம் தினம் நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். நிறையா பேர் முருகா சேஸ் வெப்சைட்டு யூடியூப் சேனலை நிறையா பேர் டெய்லி பார்க்குறாங்க. நம்ம நிறையா விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். பரிகாரங்கள், ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள், நம்ம மனதிற்கு திடம் கொடுக்கக்கூடிய நிறைய வாக்கியங்கள், அதுலேயும் இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருந்துட்டு இருக்கிறதையும் நிறையா பேர் சொல்கிறது உண்டு. அதே போன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் வைரலாக பார்க்கப்படுகிறது. இன்றைய தினத்தில் நம்ம நேற்று நம்ம கேட்ட கேள்வி, ஆன்மீக கேள்வி, ஆஞ்சநேயருக்கு உரிய தினம், தினந்தோறும் பகவானுக்கு உரிய தினம் தான், ஆனால் ஆஞ்சநேயருக்கு பிரசித்தியான தினம் அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமை, உபரி தினம் அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமை. இந்த தினங்களில் ஆஞ்சநேயரை வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி, ஒரு நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளுவார்னு சொல்லுவாங்க, அது என்ன நட்சத்திரம்? பழமொழியில் சொல்கிறது இல்லையா? நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது, இன்றைய நாள் என்னுடைய ராசிக்கு உகந்ததாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ராஜா, இந்த ராஜா வந்து ஒரு போரில் போகிறாரு. அந்த போரில் வந்து அவருக்கு என்ன ஆயிடுது, ஒத்த பக்கத்தில் கண், கை, கால் இதெல்லாம் அடிபட்டுருது. ஒரு சமயம் அப்படி போயிட்டுருக்கும்பொழுது தன்னுடைய மூதாதையர்கள்லாம் அவர்களுடைய படங்களும் வரலாற்று விஷயங்களும் வச்சு பார்த்த உடனே, சார் நம்மளுடைய சங்கத்தினரும் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணுமே, சரி நம்மவும் இந்த மாதிரி ஒரு படம் வரையணும்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஓவியர்கள்லாம் கூப்பிட்டு என்ன படத்தை வரைந்து அதற்கு உண்டான கோட்ஸ், அதாவது அதற்குண்டான எழுத்துக்களை சைடில் எழுதணும், இந்த படம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும், அப்படியே என்னை பார்த்து அப்படியே தற்செயலாக வரையுங்க அப்படின்னு சொல்கிறார். எல்லா ஓவியரும் அவரை பார்க்குறாரு. பார்த்துட்டேன்னா அவருக்கு இடது பக்கம் அந்த கண், கை, கால் எல்லாம் அடிபட்டுருக்கு, கண்ணெல்லாம் விகாரமாக இருக்குது, முகம் விகாரமாக இருக்குது. எப்படி வரையுது, எப்படி வர்றது, அப்படியே வரைய வேற சொல்கிறாரு, எப்படி வரைகிறதுன்னு அவருக்கு ஒன்றும் புரியல. எல்லாரும் அப்படி யோசிச்சுட்ருக்க ஒரு ஓவியர் மட்டும் சொன்னாரான், நான் வரைகிறேன் அப்படின்னாரான். ராஜாவுக்கு ஒரு சிரிப்பு, எப்படி தான் வரைய போகிறாரு பார்ப்போம். அப்போ அவர் என்ன பண்ணாரா, ராஜா இந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய குதிரை ஒன்று எடுத்துட்டு வாங்க அப்படின்னா, இந்த குதிரை எடுத்து அந்த குதிரை நகரவே கூடாது, அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும். சரி, குதிரை நகராத குதிரையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த குதிரை மேலே ஏறி உட்காருங்க. ஏறி உட்காந்தார். லேசாக குதிரை என்ன பண்ணார், லெஃப்ட் சைடு திரும்பி ஒத்த பக்கம் மட்டும், அதாவது வலது கண், வலது முகம், வலது உடம்பு, வலது கால் வரைக்கும் அப்படி திரும்பின மாதிரி உட்கார வச்சாராம். உங்கள் வலது கையில் வால் எடுங்க, அப்படி வால் எடுக்கிற அதை அப்படியே வரைகிறாராம். வரைஞ்ச உடனே அதை வெளியில் காண்பிக்கவே இல்லை. மற்ற ஓவியர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, எப்படிப்பா வரைகிறதுக்கு ஒத்துக்கிட்ட, சரியில்லைன்னு சொன்னால் அவர் உயிரையே எடுத்துருவார். அவருக்கு தான் ஒத்த பக்கம் கண், முகம், கை, கால் இது பூரா இப்படி இருக்கே, நீ எப்படி வரைஞ்ச அப்படின்னு சொன்னாரா. ராஜாவும் கேட்டாராம். எல்லாரும் கேட்டுருப்பாங்க உங்கள்கிட்ட கேள்வி, அதே தான் நானும் கேட்குறேன். அவர் அந்த படத்தை காமிச்சாராம். எல்லாரும் உங்களுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய குறைகளை பார்த்தார்கள், நான் உங்களுடைய வலது பக்கம் இருக்கக்கூடிய நிறைகளை பார்த்தேன், அதனால் இந்த படத்தை வரைய முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு பக்கம் அந்த குதிரையில் ஏறதுக்க மாதிரி வாழை பிடிச்ச மாதிரி வரைஞ்சாராம். அது ஒரு பெரிய சந்தோஷத்தை அவருக்கு கொடுத்து தான் அந்த படத்தை அவர் கல்வெட்டில் பொறித்து அதுக்கப்புறம் அதை பிரசித்தி பெற்றார். அவருக்கு பெரு பொண்ணும் பொருளும் கொடுத்தார். இந்த மாதிரி மனிதர் வாழ்க்கையில் எத்தனையோ நிறை குறைகள் அப்படிங்கிறது இருக்கும், நம்மக்கிட்டே இருக்கும், அதை சேலஞ்சிங்காக எடுத்துகிட்டு நிறைகளை பார்த்து வெற்றி பெறுவோம்னு சொல்லி இன்றைய தினத்தில் இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ள ஒரு ஸ்டோரியாக நமக்கு இருக்கும். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 13/11/2020
சார்வரி வருஷம் ஐப்பசி மாதம் 28ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சித்திரை இன்றைய திதி திரையோதசி மாலை 4:24 வரை பின்பு சதுர்தசி சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி உத்தரட்டாதி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை இன்னைக்கு சுப முகூர்த்த தினம் இன்னைக்கு ரொம்ப விசேஷகரமான நாள் இன்னைக்கு மாத சிவராத்திரி ரொம்ப நல்ல நாள் பரமேஸ்வரரை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் நீ நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுற வாழ்க்கை புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு 12 ராசி ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம் மேஷ ராசி அன்பர்களே ஒரு சில காரியங்கள்லாம் மனசில் எடுத்துட்டு ரொம்ப உற்சாகமாக இருந்துட்டுருக்கும் நிறையா பிளானிங் போடுங்க நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு அதை பண்ணு அப்படிங்கிற பிளானிங் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக பண விருத்தி ஏற்படுத்தணும் மனசில் ஒரு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும் சில நேரம் பயந்த விஷயங்கள்ல இப்போ தைரியமாக பல காரியத்தை எடுத்து பண்ணுவேன் வேலை வாய்ப்பை தேடுறவங்களுக்கு நிச்சயம் வேலை வாய்ப்பு கொடுக்கும் இருக்கிற இடத்துல வேலையில் சில பிரச்சனைகள் இருந்ததுன்னா மாற்ற வேண்டாம் ரொம்ப கவனமாக கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு எல்லாம் அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும் மறைமுகமாக உங்களுக்கு தெரியாமல் பின்பேச்சு பேசுகிறவா உங்களுக்கு யாருங்கிறத இன்றைக்கி தெரிந்து போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இது வேலை வாய்ப்பில் மட்டும்தான் சில நேரங்களில் குடும்பத்தில் இருக்கும்போது அது வெளியில் தெரியாதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கிட்டே ஒரே மாதிரி நடந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே ரிஷபராசி நேயர்களே திருமண காரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான நாள் வீட்டில் கிரகப்பிரவேசம் அதே மாதிரி கல்யாணம் சீமந்தம் குழந்தைக்கு பேர் சூட்டுதல் இது போன்ற விஷயங்களை பற்றி இந்த தினத்தில் உரையாடக்கூடிய அற்புதமான நாள் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க சில பேர் கோபித்து கொண்டிருப்பாங்க அந்த கோபித்து கொண்டவங்களை சமாதானப்படுத்துவீங்க ரொம்ப பிரியவனானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் வியாபார விஷயங்களில் பணத்தில் கவனம் என்பது தேவை ரொம்ப தெரிஞ்சவான்னு சொல்லிட்டு பண விஷயங்களில் எடுத்து கொடுத்துட வேண்டாம் இன்றைய தினத்தில் கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் சொந்த பந்தத்தோடு சேர்ந்து இந்த தொழில் நம்ம பண்ணலாம் உனக்கு இந்த திறமை இருக்குது எனக்கு இந்த வசதி இருக்குது நம்ம சேர்ந்து இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும் நிச்சயதார்த்தம் சீமந்தம் போன்ற விஷயங்கள்லாம் வெற்றியை கொடுக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு மிதுனராசி அன்பர்களே வெற்றி உண்டு நல்ல விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் பெற முடியும் சில நேரங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் போகும் யதார்த்தமாக கோபித்து கொண்ட விஷயங்கள்லாம் சமாதானமாக போவில் சே நல்லதுக்கு தானே சொன்னால் நம்ம எப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு பூர்வீக சொத்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மற்றவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட பேசும்பொழுது அது உங்களுக்காக பேசின மாதிரியே இன்றைய தினத்தில் இருந்துருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் ரொம்ப நாளாக இதை சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்பிட பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பேசாதவர்கள் பேசுவார்கள் மிதுனராசி என்பர்களுக்கு புதிய வியாபாரங்கள் கை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு பைரவர் வழிபாடு மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தின வெற்றி வழிபாடு கடகராசி நேயர்களே உயர்ந்த சிந்தனைகள் யார் எப்படி சொன்னா எனக்கு என்ன நான் பாட்டுக்கு ஜெயிச்சுட்டு போவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ல உங்களுக்குள்ள தோணும் விடாத உழைப்பு வெற்றியை தரும் சிறு சிறு முயற்சிகளில் மற்றவா இறக்கி பேசும்பொழுது அவங்களுக்கு என்ன தெரியும் நம்ம ஜெயித்துடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும் சிறிய அலைச்சல் அதாவது இந்த பிரயாண அலைச்சல்கள்லாம் இன்றைய தினத்தில் இருக்கும் யார்கிட்டும் பேசும்போது ஃபோனில் சில விஷயத்தெல்லாம் பேசும்போது கவனம் என்பது தேவை அதே சமயத்தில் பார்த்துட்டுன்னா கட்சியில் இருந்துருக்கிறவா பொலிட்டிக்ஸில் இருந்துருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அந்த வீடு நாங்கள் புதுசாக வாங்கியிருக்கோம் கட்டியிருக்கோம் இந்த வீட்டினுடைய இன்சார்ஜ் எல்லாம் எங்கிட்ட தான் கொடுத்துட்டுருக்கா இந்த ஃப்ளாட்டினுடைய இன்சார்ஜ் எல்லாம் எங்கிட்ட தான் கொடுத்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்தில் புதிய பொறுப்புகள்லாம் வரும் கடகராசி என்பர்களுக்கு விடாத உழைப்புகள் உண்டு சில விஷயங்கள்லாம் நடக்கலைன்னு கவலைப்படுவேன் நடந்துடும் அந்த காரியம் கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் கடகராசி என்பர்கள் சிம்மராசி நேயர்களே பெரும் முயற்சி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துட்டுன்னா இத்தனை நாள் நடந்தோம் நின்னோம் வேகமாக நடந்தோங்கிறத பதிலாக ஓடினோங்கிற மாதிரி
தொழிலை இன்னும் 10 மடங்கு பெருக்கிறதுக்கு என்ன பண்றதுங்கற யோசனைகள் மனசுல உறுதியா வந்துரும். அதுக்குள்ளான முயற்சி எடுப்பீங்க நிச்சயம் கை கொடுக்கும் கவலைப்பட வேண்டாம். பூஜா ஸ்டோர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தமாக ஃபைனான்ஸ் சம்பந்தமான அரசாங்க உத்தியோகத்துல இருக்க உத்தியோகம் தேடிட்டு இருக்கவங்க ஆடிட்டிங் அட்வகேட் சம்பந்தமாக இருந்துட்டு இருக்கவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. சிம்ம ராசி என்பவர்களுக்கு விடாத உழைப்பு வெற்றியை தரும். யார் என்ன புரிஞ்சுக்கலையே புரிஞ்சுக்கலையே நான் அப்பப்ப நினைப்பேன். ஆனா சரியா சில நேரத்துல யோசிப்பேன் எதுக்கு புரிஞ்சுக்கணும். அவாவாளுடைய குணத்துல இருந்துட்டு இருக்க நம்ம தான் யதார்த்தமா இத்தனை நாள் மத்தவாளுக்கா ஹெல்ப் பண்ணோம் மத்தவங்களுக்கா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ல இனிமே அப்படி இருக்கப்படாதுங்கிற ஒரு யோசனை மனசுல இருக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம் சிம்மராசி என்பர்களே. கன்னிராசி நேயர்களே அப்பப்போ சில விஷயங்கள்லாம் சே எத்தனை நாள் இந்த பதவி கிடைச்சு கொடுத்து இந்த பதவி கொஞ்சம் நம்ம லைஃப்ல ஜெயிச்சு வந்தோம் ஆனால் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் பணிவு வேணும். யதார்த்தமாக பெரியவங்க கிட்ட பார்த்து கொஞ்சம் மதிப்பு மரியாதை சில குணங்களை மாற்றி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோண்டிடும். சில நேரங்களில் படிப்பு குழந்தைகளுக்கு வரலையேன்னு கவலைப்படுவோம். உட்கார்ந்து படிக்க வச்சு சில விஷயங்களை சொல்லி கொடுத்தா புரியும். குடும்பத்தினுடைய சௌகரியங்கள் அசௌகரியங்களை பார்த்து நடந்து கொள்வார்கள். நல்ல நண்பர்கள் மூலமான சில நல்ல விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் நடக்கும். கன்னிராசி என்பர்களுக்கு எல்லாரும் நன்னா பேசுகிறான்னு சொல்லிட்டு வெளுத்ததெல்லாம் பால்னு சொல்லி நம்ம உதவிகள் செய்கிறதோ இல்லை பணத்தை கொடுக்குறதோ கவனம் என்பது தேவை. தொழில் ரகசியங்களை சொல்லும்போது இவாகிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு கன்னிராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. துளாராசி என்பர்களே சாதனை படைக்கக்கூடிய நல்ல நாள். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக டான்ஸ் சம்மந்தமாக பாட்டு சம்மந்தமாக மியூசிக் சம்மந்தமாக நான் ஜெயித்தாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. சிங்கிள் பேரண்ட்டாக இருந்துருக்கிறவா என் குழந்தைய நன்னா வளர்க்கணும் நாலு பேர் நாலு விதமாக என்ன பேசலை பேசிட்டு போங்க நான் ஜெயிக்கதாமல் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே தோணும். சதா காலம் குடும்பத்தை பற்றிய சிந்தனைகள் ரொம்ப அன்பானவன் உங்களை பற்றி ஏதாவது சொன்னால் உடனே வருத்தப்படுது. வார்த்தையை மட்டும் என்னால் கேட்க முடியாதுங்கிற ஒரு எண்ணம். மற்றவா யாராவது போனால் கவலையே பட மாட்டேன் குடும்பத்தில் இருக்கிறவா மட்டும். இன்றைய தினத்தில் புதிய பொறுப்புகள் வேலை வாய்ப்பில் முன்னேற்ற ஒரு கம்பெனியில் பெரிய பொறுப்புகளில் இருப்பா வேற கம்பெனியில் அப்படியே அடுத்த நிலைக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே இன்பமான நாள். நல்ல விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் நடக்கும். மனசில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஒருத்தரை நினைப்பீங்க அவங்க முன்னாடி நிற்பாங்க இல்லைன்னா ஃபோன் பண்ணுவாங்க. சில சமயம் தொழில் ரீதியான வருத்தங்கள் இருக்கும்போது மற்றவங்ககிட்ட பேசி அவங்க ஆறுதல் சொல்லும்போது 10 மடங்கு மேலே உயரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில விஷயங்கள்லாம் மகிழ்ச்சி கணக்காக நடக்கும். இவா இருந்தால் தான் இந்த காரியம் நடக்கும்னு அவங்க நினைக்கும் பொழுது அவங்கள் இல்லாமையும் அந்த காரியத்தை பண்ணுவேன்னு சொல்லி நீங்கள் ப்ரூஃப் பண்ணி காமிப்பீங்க. விருச்சிகராசி என்பவர்களுக்கு நகை ஆபரணங்கள் சேமித்து வைக்கணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணுங்கிற சிந்தனைகள் தோணும். முயற்சி எடுப்பீங்க தெய்வ நம்பிக்கை கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானது குபேரர் வழிபாடு நினைத்த காரியத்தில் செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. தனுராசி நேயர்களே யோகமான நாள். சில நல்ல காரியம் நடக்கும். காலை வேளைகளில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்துன்னு இருக்கும். ஒரு நல்லது நடக்கும்போது இது நடக்கிறது தானே அதெல்லாம் தாண்டி வந்துடுது. அதனால் நாள் முடக்கப்படாது. இந்த பிரச்சனைக்காக 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் அதுதான் அதை விட்டுவிட்டு அடுத்த வேலைக்கு வந்துவிடணும். நீ பிஹெச்டி படிக்கணும் டாக்டரேட் படிக்கணும் மேலும் படிக்கணும்னு எதிர்பார்த்த வாளுக்கு வெற்றி உண்டு. ஒரு ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் மனசில் வச்சுட்டு இருக்க விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகிடும். என்ஜினியரிங் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கை கொடுக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. ஒரு முதலீடு எதிர்பார்த்துட்டு இருப்பேன் அதெல்லாம் நல்ல லாபகரமாக இருக்கும். 90% முடிஞ்சிடுச்சு சார். 10% தான் முடியணும். 20% ஒர்க் உழைச்சல்னா இன்னொரு 10% முடிஞ்சிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய சக்தி வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே வைராக்கியம் ஒரு காரியத்தை எடுத்தான் கிண்டல் கேளியா பேசுகிறேன் பாருங்க. ஒரு நாள்
நல்லா வருவான் அப்படின்னு தன்னுடைய குழந்தையை பற்றி சிந்தனை பண்ணுறது, தன்னை பற்றி, தன் கணவரை பற்றி, கணவர் மனைவியை பற்றி, குடும்பத்தை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி, அவமானங்கள் வெற்றிக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதல்ங்கிற மாதிரி உண்மைதான். முந்தையெல்லாம் ஒன்று ரெண்டு வார்த்தை சொன்னாலே கோபம் அதிகம், இப்போ கோபத்தை குறைத்து கொள்வீங்க, காரியத்திலேயே செயல்படுவீங்க. இன்றைய தினத்தில் வியாபார விஷயங்கள் அனுகூல்யம் உண்டு, விவசாயம் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் உண்டு, சில முக்கியமான நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்கு உண்டானது சுவாமியே சரணமையப்ப, ஐயப்ப சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, சில காரியங்கள் பார்த்துட்டேன்னா நல்லது, சில காரியங்கள் பார்த்துட்டுனா அமைதியாக இருந்தால் இன்னும் நல்லது, சில காரியங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு வச்சுட்டா அது ரொம்ப நல்லது. பெரிய முக்கியத்துவம் கொடுக்காத விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் போகும், பெசாமல் இருந்தால்னா அது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். அதை நினச்சி வருத்தப்பட்டு திருப்பி அதுக்கு ரியாக்ட் பண்ணினா அவங்களுக்கு இன்னும் குளிர்ச்சியாகும் எதிரிகளுக்கு. அதனால் இன்றைக்கி முடிந்த வரைக்கும் சதாதம் ஓட்டும், பெரிய 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 வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஆறு நிற வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ரொம்ப அன்பானவர்களே, பாசமானவர்களே, சிந்திக்கக்கூடிய அற்புதமான முயற்சி பெரும் பலன்களை கொடுக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரும், தெய்வ வழிபாடு துணை நிற்கும். சில காரியங்கள்லாம் சில பேர் பேசுவா, மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லுவா, கேட்டுக்கோ, சஜஷனே சொல்லாதீங்க. ஏன்னா அதெல்லாம் வார்த்தைகள், இந்த ஆற்றில் ஓடக்கூடிய தண்ணி மாதிரி குளம் கிடையாது. அவள் பேசுகிறத பேசிட்டோம், அப்போ போதும், நம்மளை பற்றி பேசப்படாது. தொழில் வெற்றி, தொழில் முன்னேற்றம் உண்டு, நல்ல நபர்களை சந்திப்பீங்க, உழைப்பீங்க, உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. பனிரெண்டு ராசிக்குண்டான பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். முள் செடிப்பா, எப்படியெல்லாம் சொல்கிறேன் சார், புதுசு புதுசாக நீங்கள் சொல்கிறீர்கள், எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது சார், ரொம்ப திருப்திகரமாக இருக்குன்னு சொன்னவா நிறைய பேர் இருக்கா. இன்னைக்கு அதே வியாபார விருத்திக்கும், அதே தொழில் கடன்கள் தீர்றதுக்கு உண்டான ஒரு அற்புதமான சில விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். வெள்ள இருக்கலாம் வேர், இந்த வெள்ளை இருக்கலாம் அந்த காலத்தில் சித்தர்கள் பார்த்துட்டேன்னா நிறையா அற்புதமான பலன்களே சொல்லியிருப்பாங்க. வெள்ளை இருக்கலாம் வேறு, அப்படி இல்லைன்னா வெள்ளை இருக்கலாம் அந்த சின்ன தண்டு. என்ன பண்ணணும், எனக்கு அதெல்லாம் கிடைக்காதே சார், நான் வெளிநாட்டில் இருக்கிறேன். வெள்ளை இருக்கலாம் பிள்ளையார், அது ஒரிஜினலாக இருந்தால் இந்த வெள்ளை இருக்கலாம் பிள்ளையாரை வாங்கி வீட்டில் வச்சுட்டு, சப்போஸ் உங்களுக்கு வெள்ளை இருக்கலாம் பிள்ளையார் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெருசாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கையளவுக்கு, இந்த விரல் அளவுக்கு, இந்த இடத்துலேருந்து இந்த இடத்து வரைக்கும் இருக்கும். அந்த வெள்ளை இருக்கலாம் பிள்ளையாரை கேஷ் பாக்ஸில், எந்த இடத்துல நீங்கள் வந்து பணம் பெட்டகம் வைக்கிறீங்களோ அந்த பணப்பெட்டகத்துக்கு மேலே பிள்ளையார் அழகாக மஞ்சளை தடவி, அந்த பிள்ளையாருக்கு சந்தனம் குங்குமம் இட்டு, முன்னாடி ஒரு தங்க காசு வச்சு அதுக்கு சந்தன குங்குமம் இட்டு, தினம் பிள்ளையாருக்கு தீப ஆராதனை தொழில் ஸ்தாபனங்களில் பண்ணுறோம், பிள்ளையாருக்கு டெய்லி அர்ச்சனை, ஓம் லக்ஷ்மி கணபதே நமா, ஓம் லக்ஷ்மி கணபதே நமா, ஓம் லக்ஷ்மி கணபதே நமான்னு 16 தடவை அர்ச்சனை. நான் வெளில இருக்கலாம் பிள்ளையார், இல்லைன்னா வெளில இருக்கிறோம் இந்த சின்ன துண்டு எடுத்து அழகாக வச்சுக்கலாம், வச்சுட்டு பாருங்க, தொழிலில் நல்ல அபிவிருத்தி ஆகும். நம்மளுடைய சித்தர்கள், ரிஷிகள், ஞானிகள்லாம் மூலிகை மருத்துவ குணங்களுக்கும் சொல்லியிருக்காங்க, அதிசய குணங்களுக்கும் அதை சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்தில் ஆழ்ந்து சிந்தனித்து வெற்றி பெறுவதற்கு ஒரு அற்புதமான வழி. இந்த செல்வத்துக்குண்டான கிரகம் சொல்லிடுறேன், சுக்கர பகவான். சுக்கர பகவானை மனசில் நினச்சிக்கோங்க, பிள்ளையார மனசில் நினச்சிக்கோங்க, மகாலட்சுமி மனசில் நினச்சிக்கோங்க. வெள்ளை இருக்கிற பிள்ளையாருக்கு மஞ்சள் அழகாக தொடச்சி சந்தன குங்குமம் இட்டு, அந்த கேஷ் பாக்ஸ் எங்கே வைக்கலாம் அங்கே வச்சதுக்கப்புறம் ஒரு தங்க காயின் வச்சு அதுக்கு சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க, டெய்லி தீபாராதனை காமிங்க, ரொம்ப அற்புதமான பலன். பிள்ளையார் பார்க்கக்கூடிய திசை கிழக்கு இல்லை வடக்க பார்த்துருக்கணும். இப்படி வேண்டிக்கல்னா வியாபாரத்தை அமோக வெற்றி ஆகும். ரகசியமாக சொல்லப்போனால் இன்னும் 10 மடங்கு
பெருகக்கூடிய வாய்ப்புகளை தரும். நீங்களே அதை மனப்பூர்வமாக உணர்வீங்க. இன்னைக்கு சொன்ன இந்த வழிபாடு ரொம்ப விசேஷமாக இருக்கும். வெள்ளை இருக்கலாம் பிள்ளையார், எனக்கு நல்ல பிள்ளையாராக வேணும்னு நினைக்கிறவங்க 739-739-4829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வெள்ளை இருக்கலாம் பிள்ளையாரையும் வாங்கிக்கலாம். மீண்டும் அற்புதமான ஆன்மீக தகவலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னம் மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோ கரா. நன்றி.